ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு தம் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா, நானே நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோலாம் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் அடி கேம் பெருமுனா மேப்பில் தான் கைஸ் பண்ணியிருக்கும். சரி ஓகே, இறங்கினோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தாம்சன் கன் கிடச்சிது. இதுலேருந்து டிப்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்த மாதிரி தான். சரி, இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருந்தால் இங்கேருந்து அவனை ஹெட் போட்டு அவனை முடிச்சு விட்டுருவேன். முடிச்சு விட்டோன்னே என்ன பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுணும். முடிச்சு விட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட இருக்க கன் லூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். நம்மக்கிட்ட மெடிக்கெட் ஏதாச்சும் இல்லைனா அது நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அங்கேருந்து ஒரு எனிமி வர பார்த்தோன்னே அவனை ஹெட் போட்டு முடிச்சிட்டேன். அவன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அவனை முடிச்சு விட்டணும். முடிக்கலைன்னா இங்கே வேறு நிறைய பேர் இறங்கியிருக்கிறதுனால கன்ஃபார்ம் என்னை முடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நான் ப்ரோ நான் அளவுக்கு இருந்தால் தான் ப்ரோ என்னோடய கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு அளவுக்கு இருந்தால் தான் நான் ஆடு பண்ணுறதை இப்போயே கேன்சல் பண்ணுறங்க உங்கள் தாட்டிலிருந்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடம் கேரக்டர் மட்டும் வச்சு தான் பண்ணியிருப்பேன். இங்கே ஒருத்தன் வர அவனை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போட்டு முடிச்சிடணும் ஒரு தாட்டில் இருந்தது. ஏன்னா என் எனிமி வரதை நான் பார்த்துட்டோன்னே மேலே ஏறிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக ஆடும்போது பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் போடலாம், ஒரு ஸ்குவாடே கூட போடலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடில் நான் மூணு பேரை போட்டுவிட்டேன், இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கும் ஒரு ஸ்குவாடில். பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் வந்தோடனே ஒரு எனிமி இருக்கான். அவனை எப்படியாவது நான் போடணும்னு ஒரு தாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க எனிமே நான் பார்க்கவே இல்லை. இந்த தப்பை மட்டும் நீங்கள் எப்பயும் செஞ்சிடாதீங்க. இவனை எப்படியாவது நீங்கள் கில் எடுக்கும்போது நீங்கள் பேக்லேருந்து அனிமி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்கிட்ட இருந்த ரெண்டு க்ளூவாலையும் நான் என்ன பண்ணிவிட்டேன், போட்டுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சரி இந்த வீட்டு மேலே ஏறிடலான்னு ஏறி ஆரம்பிச்சிட்டேன். ஏற ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு கிரனேட் இருந்துச்சு. ஒரு கிரனேடை போட்டு ஓடும்போது என்ன ஆகும், ஏன்டா கிரனேட் இப்போ தூக்கி போட்டு ஓடுற, ஏன்டா போட்டால் என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எனிமி அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருந்தான் வைங்களேன், அந்த எனிமி வந்து கிரனேட்ல செத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓடியாரான் அவன். பார்த்தீங்கன்னா MP40 ஹெட் போட்டு முடிச்சிருவேன். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லாமையும் அண்ட் ஆடம் கேரக்டர் வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். நான் ஆடம் அளவுக்கு இருந்தால் போய் அடிச்சிடும் ப்ரோ என்கிட்ட, அதனால தான் ப்ரோ என்னோட ஸ்கில் இன்னும் வளரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருப்பான், அவன் பாருங்கள் இங்கேருந்து ஹெட் ஷாட் போட்டு முடிச்சு விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 கில் பண்ணியிருக்கேன். இந்த 6 கில்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் கூட கன் ஸ்கின் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நான் வந்து ஓரமாக ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ ஹீல் பண்ணிக்கணும். என்ன ஹீல் பண்ணிக்கலாம் நினைக்க வைங்களேன், இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு எனிமி பார்த்தா சடனாக என்னால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்குவாட் வந்தாலும் என்னால் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணி அவனை முடிக்க முடியாது. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு எனிமி அடித்தவொடனே நான் லூட் எடுக்கிறது தப்பாகிடும். அதனால் நான் போய்ட்டு அவனை முடிச்சு விட்டுட்டு லூட் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது இங்கேருந்து வந்தவொடனே அவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுருவேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்னோடய மூமெண்ட்ஸ் ஃபீல்லாம் நான் வந்து அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் அப் பண்ணல வீடியோவில், ஏன்னா மூமெண்ட் ஸ்பீட் உங்களுக்கு காமிச்சு தான் வீடியோ போடணும். அதனால தான் சரி ஓகே கைஸ், இப்போ இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கான ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறதுலாம் ப்ரோ எப்படி ப்ரோ நீ மட்டும் ஹெட் ஷாட் அடிக்கிற அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெட் ஷாட் ட்ரிக்ஸ்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வேணால் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ் உங்களுக்கு. சரி ஓகே, இங்கே இருக்க லூட்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ போகலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டாரு ஸ்குவாட்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 7 கில் பண்ணியிருக்கோம், ஒரே ஒருத்த மட்டும் காணும். சரி ஓகே, இப்போ நான் பண்ணுற பிக் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு எனிமையை பார்த்தோன்னே அவனை ஓப்பன் ஸ்பேஸில் நான் அடிக்கிறது தான் பெரிய தப்பு. இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் எந்த இடத்துலையுமே பண்ணிடாதீங்க. அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கீழே தான் வர பார்ப்பாங்க, ஏன்னா என்ன போகணும்னு ஏன்னா டேமேஜ் கொடுத்தனால கீழே வரணும்னு பார்ப்பான். அங்கேருந்து ஒருத்தன் இறங்கும் போது அவனை செம டேமேஜ் கொடுத்துரு, அதனால் முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு நான் பண்ணது தான் பிக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் அப்போ ஹீல் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், பேக்கிலேருந்து ஒருத்தன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பான். அவனை கரெக்டாக ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் M10-14 என்னை வந்து முடிச்சு விட்டுருவான். இந்த வந்து இந்த மிஸ்டேக் நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. சரி ஓகே காய்ஸ், செகண்ட் டிப்புள்ள போவோம். செகண்ட் டிப் என்னடா டிப் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் டிப்னே சொல்லலாம் காய்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்க ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெட் ஷாட் வந்து விழ வாய்ப்பு இருக்குது நிறைய. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக ட்ரிப்புக்குள்ளே போயிடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்டாக முடிக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட்டோட தான் வந்தோம். சரி ஓகே அப்படின்னு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன் இல்லை, M40 தான் இருக்குது. P90 லாங் ரேஞ்சு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்தால் அவன் ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டுட்டு ஒரு ட்ராக பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் ஹெட் ஷாட் விடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் டைம் ஆச்சு உங்களுக்கு ஹெட் ஷாட் விழுதா, விழுந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஸ்கில்லை இன்னும்
இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்கிறேங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நம்ம சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எனிமி பார்த்துட்டோம், ஒன்று ரெண்டு எனிமி இருக்காண்டா அப்படி நம்ம பேக் அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் சோலோவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேக் அடிக்கணும்னா அந்த எனிமியோட ஸ்கில்ல போட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லூட் அடிச்சிட்ருக்காங்க, லூட் அடிக்கும் போது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாதனால ரெண்டு பேருமே நான் முடிச்சு விட்டாச்சு. இதுதான் கவுண்டர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே அவங்க வந்து எந்த விதமான லூட்டும் எடுக்கல, மெடிக்கட்டும் போகலனா நீங்கள் வந்து பேக் அடிச்சு தான் ஆகணும். பேக் அடிக்கலாம் கன்ஃபார்ம் முடிப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு தான் ஆடணும், அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு தான் ஆடி ஆகணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கில் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம கிளியர் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வேறு இடத்துக்கு போகணும், இல்லைனா உங்களை வந்து முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ வால்லாம் கிடச்சிருச்சு, என்கிட்ட நல்ல லூட் இருக்குது, அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு தாட் கிடச்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் தப்பிக்கலாம், இந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளூ வால் எல்லாமே கிடச்சிருச்சு. சரி ஓகே, அங்கேருந்து எனிமி வரதை நான் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸில் அடிச்சது தான் நான் பண்ண பிக் ப்ராப்ளம். நீங்கள் அந்த தப்பை மட்டும் எப்பயும் பண்ணாதீங்க. இங்கேருந்து நான் அவனுக்கு ஹெட் ஷாட் போட்டு அவனை கில் எப்படியும் எடுத்து விட்டுருவேன். எப்படியோ அவனை முடிச்சு விட்டாச்சுன்னு ஒரு தாட் கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு எனிமியை சீமாட அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட்ல தான் பண்ணியிருக்கும். அங்கே இருக்கவனுக்கும் ஹெட் போட்டு அப்படியே முடிச்சு விட்டாச்சு. ப்ரோ அளவுக்கு இருந்தால் நான் ஹெட் ஷாட் அடிச்சிருவோன்னு இனிமேல் யாரும் சேனல்லையும் கமெண்ட் பண்ணாதீங்க, ப்ரோ எனக்கு அளவுக்கு கிஃப்ட் பண்ணுங்கன்னு. இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் தாங்க, நான் ஃபுல்லாக ஆடம் கேரக்டர் வச்சு பண்ணியிருக்கேன். இல்லைனா இது அளவுக்கு வச்சுட்டு இல்லை, வேறு யாராவது கேரக்டர் வச்சு பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு மட்டும்தான் டைமண்ட்ஸ் இருக்குது, மீது எல்லாம் கேரக்டருமே அவ்வளோ ஒர்த் இல்லாத கேரக்டர்ஸ் தான் இப்போ டைமண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கேரக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வாங்குறதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்க கேரக்டர் வச்சு உங்கள் கேம் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இப்போ ஒரு தனி ஸ்குவாட் இப்போ இல்லை. சரி ஓகே, எனிமி இருக்கா இங்கே ஒரு ஸ்குவாட் மறுபடியும் வந்துச்சு, சரி இங்கேருந்து ஒருத்தனை ஹெட் ஷாட் போட்டு முடிச்சாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு நெக்ஸ்ட் டைம் அடித்தவொடனே அவனுக்கு ஹெட். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாகரன் பண்ணியிருக்கோம், ஒரே ஒருத்த மட்டும் க்ளூவால் போட்டு கவர் எடுத்துகிறான். நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணால், அவனை அடிச்சிட்டு கூடாது, ஏன்னா அவனுக்கு நம்ம டேமேஜ் கொடுக்கல. ரெண்டு பேர் நாகரனுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்ததுனால அந்த ரெண்டு பேரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கில் எடுத்துடணும். அந்த சமயத்தில் அவன் அடிக்க உங்களை ஆரம்பித்தா தான் நீங்கள் டேமேஜ் கொடுக்கணும் அவனை. இருந்தாலும் நீங்கள் அவனை முடிக்கிறத விட நீங்கள் நாக் டவுன் பண்ணியிருக்கான முடிச்சிடலாம், ஏன்னா அவன் உடனே பெற்றியா ரீவைவ் பண்ணிட்டானா, ரெண்டு பேர் செஞ்சுறாங்கன்னா உன்னை அடிக்கிறது கஷ்டம். சரி ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துகிட்டு பேக்கில் ஓடிடுவான். என்ன பண்ணலான்னு உங்களால் அந்த டைம் ரியாக்டும் பண்ண முடியாது. சரி ஓகே காய்ஸ், அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் பிடிச்சி பேக் அடிச்சிருவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ நாளாக ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்குவாட் இல்லை. நான் ஆடினா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஆடுவேன், இல்லை சோலோ வர்சஸ் டூ ஆடுவேன். ஆனால் யார் கூப்பிட்டாலும் நான் வந்து மேட்ச்க்கு போவேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா அன்னோர் பிளேஸ் தான் அதிகவாடி கூடுவாங்க, ஒன்றில் நீங்கள் கூப்பிடுவீங்க, அப்போ தான் மேட்ச்க்குள்ளே போக முடியும். தவிர வேறு யார் கூடியும் நான் ஆடி நான் சோலோ வர்சஸ் டூவோவில் தான் நிறைய சேலஞ்ச் பண்ணி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்தான், அவனை நான் நல்லா டேமேஜ் கொடுக்கலான்னு ஒரு தாட் ஓடவே போனேன். சரி ஓகே, நான் போதுமான அளவுக்கு டேமேஜ் கொடுத்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு கில் எடுத்துட்டோம், அதனால் சரி அவனை போய் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்புன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அவன் நல்ல டேமேஜ் கொடுத்தோன்னே வெஸ்ட்டு நல்லா உடஞ்சிருச்சு. சரி இந்த இடத்துல நம்ம வந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு இந்த இடத்துல போட்டுட்டு இங்கே நம்மகிட்ட இருக்க ஃப்ளாஷ் பேங்க்லாம் இப்போ தான் யூஸ் பண்ணணும். இப்போ இருக்க யூஸ் பண்ண ஃப்ளாஷ் பேங்க்லாம் போட்டுட்டு வந்துட்டோம் வைங்களேன், அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் பேங்கில் அடி வாங்கிட்டு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படியே ஏதோ திருவிழா காணாமல் போன பையன் மாதிரி அப்படியே ஓடி ஆறாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம், என்ன டிப் வேணுமா, இல்லை சேனல் வேணுமா சொல்லுங்க. பை பை, சீ யூ சூன். நெக்ஸ்ட் வீடியோ பை பை, லவ் யூ ஆல் கைஸ். பை பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, லவ் யூ ஆல். What you giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed.